ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எகேஸ் வேர்ல்டு என்னுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனிங் கிளிக் பண்ணுங்க என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு மீன் கறி தான் பார்க்க போகிறோம் ஃபிஷ் கறி அதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பிடி தேங்காய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் காரப்பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் அதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சு அது ஒரு சின்ன வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மிக்சியில் ஒட்டி இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு ஊற்றி வச்சுருக்கோம்ல அதில் ஒரு சின்ன எலுமிச்சிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பும் புளிப்பும் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க என்ன மீனில் பிடிக்கிறப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பலே உப்பும் புளியும் கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கோங்க இப்போ நல்லா இதை கரைச்சிக்கோங்க உப்பு புளி இதெல்லாம் வந்து அந்த தேங்காய்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு சின்ன பீஸ் மாங்காய் வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருந்தேன் ஏன்னா இந்த மாங்காய் நல்லா புளிப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன நார்மல் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் நாலாக கட் பண்ணி போட்டிருக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நடுவில் கீறி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப அரைச்சிடாதுங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மீன் குழம்பு வந்து மஞ்சள் டீல பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு கரண்டி போட்டு கலராதிங்க மீன் உடச்சிடும் அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டான ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சி కండి వీట డ్రై పన్నీ పాంక్ యూ ఫర్ వాచింగ్ ప్లీజ్ లైక్ షేర్ కమెంట్ అండ్ సబ్స్క్రైబ్ మై చానల్ ఏకీస్ వేల్డ్